அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பெண்கள் இப்போ ரெண்டாவது முறை கருத்தரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா செகண்ட் பேபி பிளான் பண்ணும்பொழுது நிறைய முறை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்காக வராங்க. கல்யாணம் ஆகும், ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பிளானே பண்ண மாட்டாங்க, ஆனா ஈஸியா கன்சீவ் ஆயிடுவாங்க. கல்யாணமான அடுத்த வருஷமே குழந்தையோட வந்து நிற்பாங்க. அதுவே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சோ அல்லது நாலஞ்சு வருஷம் கழிச்சோ செகண்ட் பேபிக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. செகண்ட் பேபி பிளான் பண்ணும்பொழுது என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவங்களால கருத்தரிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து இப்ப நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபி ஈஸியா கன்சீவ் ஆயிட்டேன், செகண்ட் பேபிக்கு ஏன் என்னால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா, போஸ்ட் பிரெக்னன்சி ஆர் போஸ்ட் டெலிவரி சேஞ்சஸ் உடம்புல வந்து நடக்கலாம். சில பெண்கள் வந்து ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கலாம், அதாவது தைராய்டு பிரச்சனையோ அல்லது எஃப்எஸ்ஹெச் ப்ராப்ளமோ அல்லது பிசிஓடி ப்ராப்ளமோ ஏதாவது இருக்கலாம். ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைபாடு, வேரிகோசில் ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ செகண்ட் பேபி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது முதல் குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் வெயிட் கூடியிருக்கான்னு பார்க்கணும். உங்கள் வெயிட் கூடி மென்சஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அல்லது சிண்ட்ரோம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பிசிஓடி இருக்குது, இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்னா மென்சஸ் வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா மென்சஸ் வந்து ரெகுலேட் ஆகிடும். வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், பிசிஓடி இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து ப்ராப்பராக தைராய்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் முயற்சி பண்ணலாம். வெயிட் கெயின் மட்டும் இருக்குது, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை, தைராய்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வெயிட் லாஸ்க்கான ப்ராப்பரான ஃபுட்டு எலாங் வித் எக்ஸசைஸ் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பெண்களுக்கானது. இதை தாண்டி பெண்களுக்கு வந்து என்ன ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெலோபியன் டியூப் பிளாக் இருக்கலாம், அல்லது இர்ரெகுலர் மென்சஸ் வித்தவுட் எனி ரீசன் அது இருக்கலாம். அப்படி இருக்குன்னா உங்கள் டயட் பேட்டர்னை வந்து நீங்கள் கவனித்து நல்ல சத்தான ஆகாரங்கள், நிறைய காய்கறி கீரை பழங்கள் சாப்பிட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் மென்சஸை வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நேச்சுரல் வே. ட்ரீட்மெண்ட் எது எதுக்கு தேவைப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது, பிசிஓஎஸ் இஷ்யூஸ் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் லைக் ஹைப்போதைராய்டிசமோ ஹைப்பர் தைராய்டிசமோ இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து வேணும். இது ஃபீமேல் பார்ட். இப்போ மேல் பார்ட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, மேல் பார்ட்டில் வந்துட்டு விந்தணுக்கள் குறைபாடு இருக்கலாம், அதாவது லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு பேபி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஆண்களுக்கு வந்து சில நேரங்களில் வெரிகோசில் ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ வேரிகோசில் ப்ராப்ளமோ அல்லது லோ ஸ்பெர்ம் கவுண்டோ இருக்குது அப்படின்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும். நிறைய ஆண்கள் வந்து லேப்டாப்பை மடியில் வச்சு ஒர்க் பண்ணுற பழக்கம் இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஹீட் ஜெனரேட் ஆகிட்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ செகண்ட் பேபி பிளான் பண்ணுறேன், எத்தனை நாளைக்கு ஒரு முறை நாங்கள் கான்டாக்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பீக் ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லக்கூடிய மென்சஸ்க்கும் ஒரு மென்சஸ்க்கும் இன்னொரு மென்சஸ்க்கும் நடுவில் வரக்கூடிய அந்த தேதிகளில் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 தேதியில் வந்து மென்சஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து 16, 17, 18 இந்த தேதியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்டில் இருக்கலாம். ஓகே, எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் காண்டாக்டில் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா, மினிமம் 2 to 3 days ஒன்ஸ், அதாவது 3 நாளைக்கு ஒரு முறை 4வது நாள் உடல் உறவு கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது, விரைப்பதம பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேப் தேவை. அப்போது ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை அல்லது 4 நாளைக்கு ஒரு முறை செக்ஸ் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்கும். சில பேர் நினைப்பாங்க டெய்லி நாங்கள் செக்ஸ் வைக்கிறோம் அப்படின்ட்டு. டெய்லி செக்ஸ் வைக்கும்பொழுது அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு சில வேரியேஷன்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 3 to 4 days ஒன்ஸ் வந்து செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி எனக்கு விந்து சீக்கிரம் வந்துடுது அப்படின்னா, நீங்கள் அந்த மிஷினரி பொசிஷன் சொல்லக்கூடிய யூஷுவல் பொசிஷன் தவிர வேறு பொசிஷன், உமன் ஆன் பெட், மென் ஆன் ஸ்டாண்டிங், எட்ஜஸ் ஆஃப் பெட்டு, இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய பெண்களுக்கு உடலுறவு வச்சதுக்கப்புறம் அந்த ட்ரிப்ளிங் ஆஃப் ஸ்பெர்ம் இருக்கும், அதாவது விந்து வந்து வழியக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வந்து மஸ்ட்டு. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன் எதுன்றதை பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இடுப்புக்கு கீழே ஒரு 2 தலையனை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அசையாமல் படுத்துருந்தா நல்லது.
சரியா? ஸோ இப்போ செகண்ட் பேபி பிளான் பண்ணி கருத்தரித்தல் போஸ்ட்பான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, பிசிஓடி பிரச்சனை இருக்கா, அல்லது ஒபேசிட்டி பிரச்சனை இருக்கா, ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைபாடு இருக்கா, வேரிகோசல் பிரச்சனை இருக்கா, அல்லது ஆண்களுக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கா, இதெல்லாம்